ஐயப்பன் மகாராஜனுடைய கதையில் வரக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான இதை நான் வாசிக்கிறேன். நடக்க தொடங்கிய போது அவனை இறுக பிடித்திருந்த வசைமொழிகள் ஒவ்வொன்றாக அவிழ்ந்து சென்றன. செவிகளில் ஒரு நாளும் இல்லாத ஒற்றை ஸ்ததியில் அப்பாவின் பாடல் ஒலிப்பதை கேட்டான். ஆமோதிப்பது போல் அவனும் அதனை முணுமுணுத்து கொண்டே நடந்தபடி மழை பெய்கிறதா என கைகளால் காற்றின் நீரின் ஸ்பரிசத்தை தேடினான். அப்போது அப்பாவின் அழகான சிரிப்பு தன்னிடமும் வந்தது வந்து சேர்ந்து விட்டதாக அவன் நினைத்து கொண்டான். அப்போது அப்பாவின் அழகான சிரிப்பு தன்னிடமும் வந்து சேர்ந்து விட்டதாக அவன் நினைத்து கொண்டான். சிறு வயதில் அப்பாவை இழந்தவர்கள் அல்லது வளர்ந்து நம்ம பேரம்பேதி எடுத்தால் கூட அப்பாவை இழந்தவர்கள் அல்லது அம்மாவை அல்லது மிக முக்கியமான உறவுகளை இழந்தவர்களுக்கு இந்த வரி கண்டிப்பாக புரியும். அது என்ன சொல்கிறது, எள்ளு இல்லாத வீட்டில் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இது கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். அடுத்ததாக திரைக்கதை ஆசிரியர் எழுத்தாளர் பிரியா தம்பி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நண்பர்களுக்கு வணக்கம். ரெண்டு பேருமே ஐயப்ப மகாராஜனை எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. வேல்கண்ணன் 12 வருஷமாக தெரியும்னு சொன்னார். நான் இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறேன். எனக்கு வந்து ஐயப்பனை வந்து தீபாவோட கணவராக தான் வந்து தெரியும். உண்மையிலே வந்து தீபாவோட கணவராக வந்து தீபா எழுதுறதுல தீபா பேசுறதுல இருந்து எனக்கு ஐயப்பனை தெரியும். அப்படி ஒரு பிம்பம் தான் எனக்கு ஐயப்பன் மேலே. அது வழியாக தான் நான் வந்து ஐயப்பனோட கதைகளுக்குள்ளே போகிறேன். ஸோ அப்படி கதைகளுக்குள்ளே போகிறப்போ ஐயப்பனை பற்றி எனக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இன்னொன்று, ஐயப்பன் வந்து நாகர்கோவிலில் சேர்ந்தவர், கன்னியாகுமரி மாவட்டம். நானும் கன்னியாகுமரி மாவட்டம். அதனால் அவருடைய கதைகளை பற்றி எனக்கு வேறொரு விதமான எதிர்பார்ப்பு இருந்தது. கூடுதலாக தீபா வந்து இந்த விழாவுக்கு கூப்பிடும்போது ஐயப்பனோட கதைகள் பற்றின ஒரு சின்ன பிம்பத்தை வந்து சொன்னாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் கதைகளுக்குள்ளே போகும்போது கதைகள் வந்து எனக்கு முழுக்க வேறாக இருந்தது. என்னென்னா, முதல் முறையாக கன்னியாகுமரியோட கதைகள் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போகிறப்போ நான் ஒரு நில அமைப்பை வந்து எதிர்பார்த்தேன். இந்த கதை வந்து இந்த நில அமைப்பில் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே வந்து ஐயப்ப மகாராஜன் வந்து செய்யலை. அவர் வந்து உணர்வுகளுக்குள்ளே வேறொரு விதமான கதைகளுக்குள்ளே வந்து போகிறாரு. எனக்கு என்னென்னா, அந்த கதைகள் எல்லாமே நான் அதே ஊரில் வந்து ஒரு 22 வருஷம் வாழ்ந்திருக்கேன். அதுக்கப்புறமா சென்னை வந்துட்டு இத்தனை வருஷமாக நான் திரும்ப போயிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அந்த மாதிரியான வாழ்க்கை முறை வந்து எனக்கே இல்லை. ஏன்னா நாகர்கோவிலில் கன்னியாகுமரி மாவட்ட எழுத்தாளர்கள் எத்தனையோ பேர் எழுதுகிறாங்க. நான் முதல்ல தீபா வந்து துன்பம் சார்ந்த கதைகள்னு சொல்லும்போது மாடர்ன் இசக்கி இந்த மாதிரியான கதைகளாக முழுக்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த மாதிரி கதைகள் இல்லை. அப்புறமா ஐயப்ப மகாதேவன் எப்படி வந்து நாகர்கோவில் நாஞ்சல் நாட்டு உணவு அப்படின்னு சொல்லி கிழங்கு மீன் இப்படி ஏதாவது கதைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த மாதிரி கதைகள் இல்லை. நான் இதை ஐயப்பன்ட்ட சொல்லும்போது அவர் இப்போ என்னோட வந்து உணவு பற்றி அவ்வளோ பேசினார். ஏன்னா ஒரு நாஞ்சல் நாட்டுக்காரங்க வந்து உணவு இல்லாமல் ஒரு விஷயத்த பேசுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. கிழங்கில் மீன் வச்சு சாப்பிட்றதை பற்றி அவ்வளோ சொன்னார். ஆனால் அவருடைய கதைகள் அது இல்லை. இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள், என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்ததோ எது மாதிரியுமே வந்து அவருடைய கதைகள் வந்து இருக்கலை. முதல்ல எனக்கு அவருடைய கதைகளை ரொம்ப இம்ப்ரெஸ், புத்தகத்தை திறந்தது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து முன்னுரை. அவருடைய அப்பா வந்து அவருக்கு வந்து சொன்ன கதைகளை வச்சு அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்பா எவ்வளவு கதைகள் சொல்லுவார் அப்படின்னு நான் என்னோட அப்பாவை வந்து அதில் கனெக்ட் பண்ணினேன். ஏன்னா என்னோட அப்பாவையெல்லாம் நான் யோசிச்சு வந்து ரொம்ப வருஷமாகுது. என்னுடைய அப்பாவுமே வந்து எனக்கு நிறைய எங்களுக்கு நிறைய கதைகள் சொல்கிறவராக இருந்தார். பொதுவாகவே மற்ற ஊர்களை விட கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இந்த யக்ஷி கதைகள் வந்து நிறைய அதிகமாக இருக்கும். அவ்வளோ பேய் கதை சொல்கிற ஊர் வேறு இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரியான கதைகள் சொல்லி வளர்ந்தவங்க, அந்த கதைகள் கேட்டு வளர்ந்தவங்க தான் நாங்கள். ஆனால் ரொம்ப நாள் மறந்து போன அந்த அப்பாவை வந்து நான் கொஞ்சம் நேரம் அந்த முன்னுரையை மூடி வச்சுட்டே வந்து ரொம்ப நேரம் வந்து என்னோடய அப்பாவை வந்து யோசித்தேன். அதுக்கப்புறமா எனக்கு உள்ளே போன பிறகு வேறு வேறு விதமான கதைகள், இவர் காளிப்பிரசாத் பேசுகிறப்ப சொன்ன மாதிரி குழந்தைகளோட உலகம் வந்து கதைகளுக்குள்ளே நிறைய இருக்குது. நிறைய குழந்தைகள் வர்றாங்க. நம்ம இப்போ வந்து நிறைய பாடி ஷேமிங் வேறு ஏதோ பேசுகிறோம். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், இப்போ நம்மளோட குழந்தைங்கள்ட்ட ஒரு சின்னதாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம அவ்வளோ வருத்தப்படுறோம். ஆனால் குழந்தைகளை என்னென்ன மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டக்குன்னு பின்னாடி போய் அவரோட கதைகளில் பார்க்க முடியுது. அவரே சொன்ன மாதிரி வாத்து மடையன் அல்லது தோற்றத்தை வச்சு குழந்தைங்களை குறிப்பிடுறது, அந்த மாதிரி குழந்தைகளை நம்ம எப்படியெல்லாம் வந்து ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்கோம், இப்படியெல்லாம் நடந்திருக்குது தானே, இப்படியான விஷயங்களை நம்ம தாண்டி வந்திருக்கோம் தானே, இன்னும் ஊர்கள் அப்படி இருக்குது தானே அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்தது. அப்புறம் அவருடைய கதையை சொல்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு கதை இங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா இப்படி ட்ராவல் ஆகி இங்கே போய் முடியும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது அங்கே போய் முடியவே இல்லை. அது மாதிரி ஒரு மெயின் கேரக்டரில் கதையாக ஒரு மெயின் கேரக்டரோட கதையை வந்து ஒரு பையன் வந்து கிளி வளர்க்க ஆசைப்படுற ஒரு பையன், ஆனால் அந்த கதை வந்து அவனில் ஆரம்பிக்கவே இல்லை, வேற எங்கேயோ ஆரம்பித்து கிளியில் போய் கிளியை பார்க்க வர்ற அவங்ககிட்ட அந்த கதை வருது. ஆனால் அவன் தான் அந்த கதையோட ஹீரோ. அந்த மாதிரி கதை வந்து இப்படி தான் ஆரம்பித்து இப்படி தான் முடியும் அப்படிங்கிற ஃபார்மேட்டே இல்லை.
இன்னொன்று ஐயப்பனோட கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது விசுவலைசேஷன். ரொம்ப பிரமாதமாக அவர் சினிமாவில் இருக்கிறதுனாலையா இருக்கலாம், ஒவ்வொரு கதையுமே வந்து ஒரு சினிமா மாதிரி இருந்தது. பொதுவாகவே நமக்கு புத்தகம் தர்ற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப பிளெயினாக இருக்கும், நம்ம நிறைய விஷுவல் பண்ணுவோம். ஆனால் இந்த புத்தகம் முழுக்க ஆல்ரெடி ஒரு விஷுவல் பேக்கடாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு முழுக்க வந்து அதை வந்து கம்ப்ளீட் விஷுவல் பண்ண முடிகிற அளவில் வந்து அவரோட கதைகள் வந்து இருக்குது. அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என்னோட ஊரோட நிறைய வார்த்தைகள் வந்து இருந்தது. வெப்ராலம், வெளுப்பாங்காலம், தனித்த காற்று, நயா பைசா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் கேட்குறப்போ ஒவ்வொரு வேர்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய கதைகள் அந்த வார்த்தையிலிருந்து போய் எனக்கு நிறைய கதைகள் வந்து வந்தது. அப்புறம் காளிப்பிரசாத் சொன்ன ஒரு விஷயத்த நானுமே வந்து ஃபீல் பண்ணேன். என்னென்னா அது நிறைய நோஸ்டால்ஜிக் மூமெண்ட்ஸ் இருக்கிற கதைகளாக இருக்குது. ஆனால் எல்லா கதைகளுமே வந்து ரொம்ப துயரம் நிறைந்த கதைகள் தான். ரொம்ப சந்தோஷமான ஒரு வாவ் அப்படிங்கிற கதைகள் இல்லை, ரொம்ப ஒரு துயரம் மிகுந்த ஒரு வேறொரு தளத்தை அறிமுகப்படுத்துகிற வேறொரு கைவிடப்பட்ட அல்லது ரொம்ப வருந்தத்தக்க மனிதர்களோட கதைகள் தான். அதில் தொட்டா அப்படிங்கிற கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா அவளை தொட்டா ஏதாவது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றின கதை. அது நம்ம சின்ன வயசில் பார்த்தா அப்படி வீடை சுற்றி வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வேலைக்கிழமை தாத்தா அப்படின்னு ஒருத்தர் வருவார். அப்புறம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இருப்பார், ஒரு 6.5 உயரத்தில் இருப்பார், ஆனால் அவர் வந்து நைட்டி தான் போட்டிருப்பார். இந்த மாதிரி கைவிடப்பட்ட மனுஷங்களை பற்றி அவர் எழுதியிருப்போம். அது நமக்குள்ள வந்து வேற நம்மளோட சின்ன வயசில் பார்த்த வேற ஆட்களை வந்து எனக்கு நிறைய கனெக்ட் பண்ணிச்சு. அதாவது ஒவ்வொரு கதையும் வந்து அந்த கதையிலிருந்து விடுபட்டு நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த கதையில் வந்து இருந்தது. அப்புறம் அவரோட மொழி நடை வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது வேல்முருகன் வந்து வாசித்து காமிச்சார். அதாவது ஒரு வானத்தை வர்ணிக்கும் போது அம்மன் சிலையோட அந்த கருத்தை மினுக்கம் போல இருந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த மொழி நடை வந்து நிஜமாவே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ரசித்து ரொம்ப ஒரு பொய்டிக்கான ஒரு நடை அது. ஒவ்வொன்றே வர்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த செம்மாங்குளத்தில் 9 வாத்துகள் அப்படிங்கிற கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கிளி வளர்க்குற ஆசைப்படுற பையன் கோழிக்கு கன்வின்ஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு வாக்கிறது வந்து வாத்து வளர்க்குறது அந்த கதை. அப்போ தான் ஒரு திருப்தி இருந்தது. ஓகே, கன்னியாகுமரிக்காரங்க வந்து எப்படி ஒரு குளத்தையும் மலையாவது விடாமல் ஒரு கதைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, மற்ற எக்ஸ்பெக்டேஷன்லாம் காலியானாலும் ஒரு குளம் மலை வந்து வந்துச்சு அப்படிங்கிற திருப்தி வந்து எனக்கு அந்த கதையில் வந்து வந்துச்சு. அந்த கதை எனக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல கதையாக இருந்தது. அந்த கதையில் வந்து அந்த குட்டி பையனோட நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று இவரோட கதைகளோட இது என்னென்னா அந்த கதை வந்து நீங்கள் ஒரு குறுங்கதையாக நிறுத்தலாம், ஒரு கதையாக நிறுத்தலாம், அல்லது ஒரு நெடுங்கதையாகலாம், ஒரு நாவல் ஆகலாம், எல்லா ஃபார்மெட்லேயும் பொருந்துற மாதிரி இருக்குது. ஏன்னா கதைகளுக்குள்ள கதை. அவரே ஒரு கதை சொல்கிறாரு, கதைகளுக்குள்ளே நிறைய பேர் கதை சொல்கிறாங்க. ஸோ ஒரு கதை சொல்லி கதை சொல்கிறாரு, கதைகளுக்குள்ளே நிறைய கதை சொல்லிகள் அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் கொண்டு போனாலும் போர் அடிக்காத கதைகளாக வந்து எனக்கு அந்த கதைகள் தெரிஞ்சிச்சு. திடீர்னு இந்த சிறுகதை வந்து நான் நாவல் ஆக்குறேன் அப்படின்னா ஓகே ஆக்குங்க நல்லாயிருக்கு, இல்லை நான் இதை வந்து மூவி பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கு அப்படின்னு எந்த ஃபார்மேட்டுக்குள்ளேயோ பொறுத்துற கதைகளாக வந்து அவரோட கதை வந்து இருந்தது. எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடித்த கதை வந்து அதில் சுடலைன்னு ஒரு கதை இருக்குது. புத்தகம் நீங்கள் வாசிப்பீங்க அப்படிங்கிறதுனால நான் கதையை வந்து சொல்லலை, காளிப்பிரசாதும் அதை மென்ஷன் பண்ணியிருந்தார். அந்த கதை அதே தான், ஒரு கிழவி வள்ளியம்மைங்கிற கிழவியோட கதையில் ஆரம்பித்து அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கதை. அந்த கதை வந்து ஒரு முழு லைஃப், அதாவது அந்த வள்ளியம்மை அந்த ஊருக்கு கல்யாணமாகி வந்து அவங்களோட காலம் முடிகிற வரைக்குமான ஒரு கதை. நீங்கள் அதை வந்து அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த கதையை வந்து நீங்கள் வந்து விஷுவல் பண்ணிக்க முடியுது. அதாவது இப்போ என்ன நடக்குது, அவங்க கல்யாணமாகி வரும்போது அந்த அம்மா எப்படி வந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு வாழ்க்கை முறை இருந்தது, ஐயோ அவங்களுக்கு இதெல்லாம் நடந்துருச்சு, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முழுக்க விஷுவல் பண்ணுறது வேறு வேறு காலகட்டங்களில் வந்து நீங்கள் முழுக்க விஷுவல் பண்ண முடிகிற ஒரு எழுத்து நடையாக வந்து இருந்தது. அதோட இறுதி அதை நான் சொல்லணும்னு நினச்சி அவரும் அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதோட இறுதி பக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எனக்கு இன்னும் மோராக கனெக்ட் ஆகும். ஏன்னா நாங்கள் முழுக்க முழுக்க மாட நிசைக்கு கதைகளை கேட்டு வளர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால மாட நிசைக்கு மேலே குழந்தைகள் வந்து ஊர்ந்து ஊர்ந்து போய் மொய்த்து அந்த மாடனை இசைக்கு நடனமாடுற இடம் அப்படிங்கிறது வந்து வாசிக்கும் போது நிஜமாகவே ஒரு கூஸ் பம்ப் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, அப்படியான மொமெண்ட்டாக தான் வந்து எனக்கு அந்த கதை வந்து இருந்தது. அப்புறம் வந்து இன்னும் ரொம்ப பிடிச்ச கதை வந்து கதையோட டைட்டில் கையெட்டும் தூரம் அப்படிங்கிற கதை. இந்த கதை வந்து நான் இது ஐயப்பனோட இந்த கதை மட்டும் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ வாசிச்சிருக்கேன். நான் வந்து இது 2வது முறையாக வாசித்தேன். அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அது ஒரு சினிமா மாதிரி விஷுவல் பண்ண முடிகிற ஒரு அக்கா தம்பியோட ஒரு உலகம் வந்து யார் பக்கமும் நியாயம் சொல்ல முடியாத, யாரையுமே வெறுக்க முடியாத, அவங்கவுங்க பக்கம் நியாயத்தோடு இருக்கிற
அந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற விஷயம் வந்து அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்ச கதையா இருந்தது. அதே மாதிரி இன்னொன்னு அவரோட 10 கதைகள் இருக்கு, 10 கதையோட டைட்டிலும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வித்தியாசமான டைட்டில். எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவானது. நான் கூட வந்த உடனே வந்து சொல்லிட்டு இருந்தேன், எவ்வளவு நல்ல டைட்டில் வச்சிருக்காங்க ஒரு ஒரு கதைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு அதுதான் இன்னும் வந்து இந்த விஷுவல் பண்ண முடியிற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவரோட கதைகள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்த. கதைகளுக்குள்ளே போய் கதைகளை வந்து டீட்டெயில் பண்ண விரும்பலை. ஆனால் ரொம்ப ஏமாந்த விஷயம் வந்து நான் ஒவ்வொரு கதையும் வந்து இதை ஐயப்பன் வந்து எங்கே ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, சி இது எந்த லேண்ட்ஸ்கேப்பில் பொருத்தலாம், நான் மலைக்கு கீழே பொருத்தலாம், ஐயோ ஒரு ஏதாவது ஒரு லேண்ட்ஸ்கேப்பை வந்து சொல்லியிருக்கலாமே, இதை நான் எங்கே பொருத்தி வந்து இந்த கதையை, ஏன்னா நாகர்கோவில் வந்து அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கும் நிறைய தெரியும் அப்படிங்கிறதுனால அதை நான் பொருத்துறதுக்கு சிரமப்பட்டேன். ஏன்னா அதில் அவர் ஒரு லேண்ட்ஸ்கேப்பே சொல்லலை, அவர் வந்து மனுஷ உறவுகளோட அந்த உள்ளே போகிறதுனால அதை வந்து சொல்லலை. மற்றபடி இந்த கதைகள் வந்து நிஜமாகவே நீங்கள் வாசிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பிரமாதமான உணர்வையும் ஒரு பிரமாதமான ஒரு 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 வேற ஒரு 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 லைஃப்பையும் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். ஐயப்பனுக்கு வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி, தேங்க்யூ.